శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యకేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శవాగ్వృత్తి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పిత్రే బ్రహ్మోపదేష్ట్రే మే గురవే దైవతాయ చ ప్రాప్తాయ ప్రాపకాయాస్తు వెంకటేశాయ మంగళం. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మారుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మణి సింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం వ్యవనయాతి పరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం కోట్పదీకృతమారాజం మజకేకితరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మహారుతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం మాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసానమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్నీం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలాననం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతరమూలవాసినం భావయామి పవమాననందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం హరుచిన్ నముత రాక్షసాంతకం. వేద వేద్యే పదే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసి సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపసార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్యవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజం అప్రమేయం సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం మహాజానుబాహుమరవిందజలాయుదాక్షం రాహమం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదివి పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్నాన సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమ. தனிமையில இருக்கச்ச கூட சீதா பிராட்டி ராவணை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, ராவணனை வெய்யரா, இவன் பெரிய ராட்சசன் தெரியும், தெரிஞ்சா கூட அவனிடத்துல வெய்யரா, அதுக்கு மாத்திரமில்ல இவளை நினைச்சா என்ன விபரீதம் வரும்ன்றதையும் சொல்றா. அவ்வளவு நம்பிக்கை ராமனிடத்துல இருக்கு. அந்த ராமனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா அவ பதறதுல என்ன தப்பு? இது அடுத்த கேள்வி. இது இன்னும் ஒரு கேள்வி வரப்போறது. ஆகையால அவ பதறினது சரிதான் என்று ஏற்படுறது. ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கணும். அந்த ஜட்டாயு இருந்துருக்க, ஜட்டாயுவோட சண்டை நடக்கிறது திரும்பி போச்சு. ஜட்டாயுவோட சண்டை முடிஞ்ச பிற்பாடு அப்ப மறுபடியும் வந்து அந்த ஜட்டாயுவை குத்துயிரும் கொலையுறமும் ஆக்கி இனிமே அவரால் எதுவும் பண்ணுற ஒரு நிலைக்கு ஏற்படுத்தி விட்டுட்டான். அப்ப விட்ட பிற்பாடு மறுபடியும் சீதையை தூக்கிட்டு போறான். அந்த சீதையை தூக்கிட்டு போக்கச்சு அந்த அப்ப அங்க இருக்கிற பிரம்மா மகர்ஷிகள்லாம் சொல்றா. என்ன சொல்றா அங்க பார்க்கணும். அவ மொத்த பேரும் என்ன சொல்றா, ஆஹா நல்ல காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றா. நல்ல காரியம் நடக்கிறதுன்னு சொல்றான்னாக்கா, சீதையை தூக்கிட்டு போனது ராவணன். எங்கேயானா இதுவரைக்குள்ள நடந்தது ஒண்ணு லக்ஷ்மணர் காப்பாத்துருவேரோ என்னமோ, ஆகையால லக்ஷ்மணரை வெளியில அனுப்பிட்டா சரி பரவாயில்ல, லக்ஷ்மணர் போயாச்சு ராவணன் தூக்கி வந்துட்டான். நடு இந்த ஜட்டாயுசு ஏதோ நடந்து ஜட்டாயு வந்து ராவணனை வதம் பண்ணியோ சீதா மறுபடியும் அப்ப லங்கா ராவண வதம்ன்றதே நடக்காது போயிடுமோ என்னமோ, ராமாவதாரம் பண்ண காரியம் நடக்காது போயிடுமோ என்னமோன்னு
தேவதைகள் எல்லாம் பயந்திருந்தாலாம் எப்ப ஜடாயுவையும் ஜடாயுவும் பலகிராகவும் பண்ணிட்டு இவன் தூக்கிட்டு போனானோ ராவணன் தூக்கிட்டு போனானோ அப்ப எல்லாரும் சொன்னாலாம் திருட்வா சீதாம் பராமிருஷ்டாம் தேவோ திவ்யேன சக்ஷுஷா கிருதம் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜஹார பிதாமஹாம் பிரஹிருஷ்டா வியதிதாச்சாசன்னே சர்வே தே பரமர்ஷயாம் திருஷ்ட்வா சீதாம் பராமிருஷ்டாம் தண்டகாரண்யவாசினா ராவணஸ்ய விநாசஞ்ச பிராப்தம் புத்வா யதிருச்சயா. அப்ப சீதைய தூக்கிட்டு போனா ராவணன்னு உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாளாம், மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டாளாம். என்ன சந்தோஷம், என்னத்துக்கு வசரம், ஐயோ பாவம் இவ்வளவு அழ வச்சுட்டு போறது, இது சந்தோஷமா, இது சந்தோஷமா, இது யாருக்கு சந்தோஷம், இது இது ராவண வதன் நிச்சயம் ஒரே இது நிச்சயம் ஏற்பட்டுதான், அதனால அவள் எல்லாம் சொன்னார். இந்த சந்தோஷத்துக்கு என்ன அர்த்தம் நாம பண்ணிக்கிறது, இதை யோசனை பண்ணோம். இப்படி கடைசியில ஒரு பதில், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருந்துட்டு இருக்கு. ராமர் பண்ணது தப்பா, சீதை பண்ணது தப்பா, இல்ல லக்ஷ்மணன் பண்ணது தப்பா, யார் பண்ணது தப்புன்னு இந்த விசாரம் பண்றோமே, நாம அந்த விசாரம் பண்றதுதான் இது தப்பு. இதுதான் நம்ம இங்க சித்தாந்தம் சொல்லணும். ஏன்னா ராவணன் சீதை லக்ஷ்மணன் இவ எல்லாரும் மகா புருஷாள், இவெல்லாம் அவதார புருஷாள், அவதார புருஷாளா இருந்துட்டு இருக்கச்சு. நமக்கு நாம அவளை புரிஞ்சுக்கலன்றதுதான் இங்க ஒண்ணு, நாம பண்றதுதான் தப்பு. சீதை ஒரு பெண்ணாக இருக்கச்சே, ஒரு இயல்பாக இருக்கச்சே, அந்த பெண்ணுக்கு ஒரு பர்த்தாவுக்கு ஒரு சிரமம் வந்தது அப்படின்னாக்கா அவர் அப்படிதான் இருப்பார், நிச்சயம்தான் ஆகாச பெண்ணுன்ற பேர் வயிற்றவலையோட துடிச்சிருக்கேன்னு, ஆ போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டேன்னு, எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேர்னு ஒருத்தன் பக்கத்துல இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருந்தான்னாக்கா அப்ப என்ன நிலையோ அந்த நிலைதான் லக்ஷ்மணர் சொன்ன வார்த்தையை கேட்டு சீதைக்கு. ஆகையால அவ சீதை அந்த சமயத்துல லக்ஷ்மணனை வச்சிருந்தா கூட அது தப்பில்லைதான். யார்தான் இவ்வளவு பக்தியோட கைங்கரியம் பண்ணச்சே இந்த வார்த்தையை சொன்னாள்னாக்கா அதை கேட்டுட்டு இருப்பா, அதுவும் தவறான வார்த்தை, தவறான வார்த்தை சொல்றதுல கோபமா இருந்தா கூட தவறான வார்த்தை சொல்றதுல ஒரு அதுல ஒரு வரைமுறை இருக்கு, அந்த வரைமுறையை தாண்டி சொன்னா யார்தான் கேட்டுட்டு இருப்பான். ஆகையால லக்ஷ்மணர் பண்ணது அங்கு சரிதான். அப்ப கூட லக்ஷ்மணர் என்ன பண்றாரு தெரியுமா, கடைசியில சேவிச்சுட்டு தான் போறாரு, இவளை சேவிச்சுட்டு போறே, சீதா திராட்டிய சேவிச்சுட்டு நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ, அங்க அங்க இருக்கிற வனதேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம்தான் அங்கிருந்து கிளம்புறே. அப்ப லக்ஷ்மணர் பண்ணது தப்பில்லை, அவர் கோச்சுன்றது அவர் தப்பில்லை. சரி, ராமர் அதே சீதா பிராட்டியே இந்த இவளிடத்துல லக்ஷ்மணன் இடத்துல இந்த எண்ணத்தோட கணக்கு இருந்திருந்தாள்னாக்கா ராவணன் இடத்துல சொல்லச்சே லக்ஷ்மணனை பத்தி இவ்வளவு வசத்தியா சொல்லுவாளா அப்படின்னா சொல்ல மாட்டான். இவ எண்ணம் இருந்துன்னா ஏதோ கோபத்துல டென்ஷன்ல சொன்ன வார்த்தை தான் அப்படின்றதுக்கு உடனே நிரூபணம் பண்ணிட்டா சீதா பிராட்டி. சரி, இந்த கோபத்துலதான் கூட இப்படி வார்த்தை சொல்லணுமா, ராமனிடத்துல வச்சிருக்கிற ஒரு பக்தி ஒரு பிரீத்தி அப்படிப்பட்டது, அதை தெரியப்படுத்திருக்கா அங்க. சரி, சாமர் வந்து இது எல்லாம் தெரிஞ்சவர்தானே, இவர் போய் லக்ஷ்மணனை வெய்யலாமா அப்படின்னா ராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும்னு ஆசைப்படுறவர், அந்த கட்டுப்பாடுல இருந்து மீறினா தம்பியா இருந்தாலும் தமையனா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஆகையாலதான் லக்ஷ்மண கோச்சிந்தேரவன் அஜ்ஞாச்சேதி மம துரோகின்னு சொல்ற, பெருமாள் ஒரு கட்டளை இடுறார், அஹரஹ சந்தியா உபாசித்தான்னு ஒரு கட்டளை இடுறார். இன்னும் சந்தியாவந்தனம் பண்ணா என்ன பொறுத்து, சந்தியாவந்தனம் பண்ணாது காபி சாப்பிட்டாக்கா எனக்கு என்ன வந்துடும், வயிற்றுவலியா வந்துடும், ஒன்றும் வராது, நான் சந்தியாவந்தனம் பண்ணாது காபி சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா பெருமாள் அவளுக்கு பெருமாளுக்கு அவளை பிடிக்காது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ராமரை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மணர் இடத்துல சீதைய ஒப்படைச்சிருக்கேன் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருக்கச்சே, நான் கோச்சிட்டு வந்துட்டு அவன் விசாரணை வந்தனாக்கா இப்ப வெளில வந்தது தப்புதான். அப்ப லக்ஷ்மணன் எப்பவுமே ஒரு இடத்துல ஒருத்தர் வஸ்துவை ஒப்படைச்சாலும்னா அதை எப்படி எல்லாம் பத்திரமா பாத்துக்க முடியுமோ அப்படி பத்திரமா பாத்துக்கணும். அப்ப லக்ஷ்மணர் என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாது, அங்கேயே பக்கத்துல இருந்து கொஞ்சம் எங்கேயான ஒரு இவளுக்கு வார்த்தைக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு அங்கேயே ஒரு பக்கத்துல எங்கேயான மறைஞ்சு இருந்துட்டு சீதைக்கு ஒன்றும் ஆபத்து வராது இருக்கான்னு ராமர் வர வழியை பார்த்துட்டு இருக்கணும், ஆசிரமத்தை கண்காணிச்சுட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இவர் இவ்வளவு தூரம் இத்தனை மைல் தூரம் அவர் வந்தது தப்புதான், அது ராமர் சொன்ன திருஷ்டியில. அப்போ எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கலன்றதுனாலதான் லக்ஷ்மணரோட கோச்சின்றார். ஆகையால ராமர் லக்ஷ்மணர் இடத்துல கோச்சின்றது தப்பு இல்லை. சரி, லக்ஷ்மணருக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குனாக்க அவருக்கு மாத்திரம் சீதா பிராட்டி போகணும்னு எண்ணமாண்ணா அப்படின்னா என் எதிர பிராண விட்டுருவேன்னு சொல்லிட்டாள்னாக்கா என்ன பண்ண முடியும், விட்டுட்டாள்னா என்ன பண்றது,
இதை பத்திரமா பாத்துக்கோன்ற வஸ்துவே அழிஞ்சு போடுச்சுனாக்கா நான் பத்திரமா பாத்துருக்கேன்னு சொல்றது வச்சுட்டு என்ன பண்றது? ஆகையால இவர் போனது. இங்க மகர்ஷிகள் மொத்த பேரும் பிரம்மா முதலானவர்கள்லாம் சீதைய ராவணன் தூக்கி போனதை பார்த்து சந்தோஷப்பட்டாள்னாக்கா எதுக்கு சந்தோஷப்பட்டா? நமக்கு இனிமே நல்லது நடக்க போறதுன்றதுக்காக சந்தோஷப்பட்டாள்னு தான் சொல்லணுமே தவிர, இவ சீதையை அழ வைக்கிறான்றதுக்கோசரம் சந்தோஷப்பட்டாள்ன்னு சொல்ல முடியாது. அவதார காலத்துல வந்திருக்குன்னா இவ எல்லாருமே யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத காண்பிக்கிறா. அந்த நடந்துக்கணும்ன்றத காண்பிக்கச்சேதான் அந்த சாசனத்தினுடைய கட்டளையை எப்படி நடந்துக்கணும், அது ஒரு புத்திமத் கிருத்தியமா நடந்துக்கணும்ன்றதெல்லாம் தெரியப்படுத்துறது தான் இங்க ராமத்தினுடைய ஒழுங்கும். இங்கேருந்து வரே ராம சீதரையும் சீதையும் அழிச்சுன்னு தான் லக்ஷ்மணன் ராமரமா ஆசிரமத்துக்கு வர, இது பெரிய விசாரம் பண்ணிட்டோம் இன்னைக்கு இது வரைக்கும். இப்ப ஆசிரமத்துல நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணும். வந்தா அப்படியே பரபரப்போட ஓடி வரே ராமர், ஓடி வந்து பாக்கற ஆசிரமத்துக்கு வந்து பாக்கற ஆசிரமத்துல பார்த்தாக்கா காணும் சீதா பிராட்டிய காணும். புத்த மன்னிவ வேகேன விட்சிபன் ரகுநந்தனா தத்ர தத்ரோடஜஸ்தானம் ஸ்தானம் அபிவீட்ச சமந்ததஹ. அவள் எங்கெல்லாம் இருப்பாளோ சீதா பிராட்டி அங்கெல்லாம் போய் 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 பாக்குறேரா, சுத்தி சுத்தி பாக்குறேரா, பர்ணசாலையில போய் பாக்குறேரா, பர்ணசாலையில பார்த்தா காணும். சரி எங்கேயான குளத்துல பக்கத்துல தீர்த்தம் எடுத்து வர போயிருக்காளோ என்னமோ, அங்க போய் பார்ப்போம்னு குளத்துல போய் பாக்குறாரு. குளத்துல பார்த்தா அங்கேயும் காணும். அங்கேருந்து சரி எங்கேயான புஷ்பம் கிரகிக்கிறதுக்காக எங்கேயான போயிருக்காளோன்னு பாக்குறேன், அங்க காணும். அங்க ஆசிரமத்துல நிறைய மான் எல்லாம் வரும், அந்த மானோட விளையாடின்னு இருக்காளா என்ன பார்ப்போம்ட்டு அங்க போய் தேடி பார்க்கறான். அங்க போய் தேடி பார்த்தா அங்கேயும் காணும். இப்படி எங்க தேடி பார்த்தாலும் சீதா பிராட்டியும் காணும். சரி யார கேட்டா தெரியும் சீதா எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியும் அப்படின்னு பாக்குறாரு. ராமர் பாக்குறேன் அங்க இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் செடி கொடி எல்லாம் கேக்குறேன், என்ன சீதா பிராட்டி போச்சே சொல்லிட்டு போனார், ராவணன் தூக்கிட்டு போகச்சே அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற வனதேவதைகள் எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு ராமர் அழுதுண்டு வருவேர், அவர் வந்தேர்னாக்கா இந்த ராவணன் தூக்கி போறான்னு போய் சொல்லுன்னு சொல்லி சொல்றா, செடி கொடிகளுக்கு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கா. அதுகெல்லாம் பதில் சொல்லுமோன்னு பார்த்தா இன்னும் அந்த ராவணனுடைய பயம் அதுகளுக்கு உடலையும் ஆகையல. ஆனா இவர் கேக்குறேன் சம்சஸ்வ எதி சாதிருஷ்டா பில்வ பில்வோபமஸ்தனி அதவார்ஜுன சம்சத்வம் பிரியாம் தாம் அர்ஜுன பிரியாம். அங்க ஒரு பில்வ மரம் இருந்ததுதான், அந்த பில்வ மரத்தை பார்த்து சொல்றாளாம், உன்னை பில்வ மரம் மாதிரி தன்னுடைய அவயவங்களை உடையவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி எங்க போனான்னு நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்றாளாம். அதுக்கு அர்ஜுன மரம் இருந்தது, அர்ஜுன மரத்தை கேட்கற, அங்க ஒரு நாவல் மரம் இருந்ததுதான், எதி திருஷ்டா துவயா ஜம்போ ஜாஹம்போ நத சம பிரபா, ஹே ஜம்போ ஜம்பு விருட்சமே நீ சொல்லு சீதா பிராட்டி எப்ப இருப்பா, தங்கம் மாதிரி தக்க தக்கன்னு இருப்பாளே காந்தியோட இருப்பாளே, அவ எங்க போனா தெரியுமா சொல்லு அப்படின்னா, அங்க ஒரு யானை வந்துதான், யானையை பார்த்து கேட்கிறாள். அந்த எந்தெந்த ஒரு எதெல்லாம் பாக்குறாரோ அதெல்லாம் சீதா பிராட்டியோட கம்பேர் பண்ணி தான் பாக்குறா. யானையை பார்த்து கேட்கிறாரா, கஜசா கஜனா சோரு எதி திருஷ்டா துவயா பவேத்து. அவள் சீதா பிராட்டி கஜ ஏ யானையே நீ பார்த்தையா, உன் தும்பிக்க மாதிரி அவளுடைய தொடையெல்லாம் இருந்துட்டு இருக்கும், அப்ப அப்படிப்பட்ட தொடையுடைய சீதா பிராட்டிய நீ பார்த்தையா அப்படின்னு. சார்தூல எதி சாதிருஷ்டா பிரியா சந்திர நிபானனா, இப்படி ஒவ்வொரு அங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ராமர் கேட்கிறாராம். கேட்டா எதுவும் பதில் சொல்ல, எல்லாம் ராவண இடத்துல பயம், ஒன்னு கூட பதில். அங்க இருக்கிற வனதேவத்தை எல்லாம் பார்த்து கேட்கிறான், ஐயோ எங்க போனா தெரியலையே அப்படின்னா, லக்ஷ்மணன் பக்கத்துல இவரும் தேடிட்டு இருக்கு, ஏற்கனவே லக்ஷ்மணர் வெய்ய வேற வெசிட்டேர் ராமர், என்ன பண்றதுன்னு தெரியல. கொனு லக்ஷ்மண வைதேகி கம்வாதேசமிதோகதா சௌமித்ரே பட்சிதா கேனவா பிரியா. லக்ஷ்மணா எங்க போனாளா, யாரானா தூக்கி போயிட்டாளா, யாரானா சாப்பிட்டாளா சீதா பிராட்டி, என்ன தெரியலையே. அந்த வனம் முழுக்க சுத்தி சுத்தி தேடி பாக்குறாராம், திடீர்னு நினைச்சுக்கிறாராம் சீதையை பார்த்து சொல்றாராம். சில சமயத்துல அவ ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி இவ ஒழுங்கின்னு இருப்பாளாம், ராமர் கொஞ்ச நாய் அல்லாடட்டும் அப்புறமா பார்ப்போன்றதுக்கு. சீதையை நான் இப்ப அந்த மாதிரி விளையாடுற ஸ்தித்தில நான் இல்லை, நானு நீ எந்த மரத்தின் பின்னாடி நீ ஒழுங்கின்னு இருக்க சொல்ல, நீயே வெளியில வா, உன்னை நான் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ராமர் கதறேறான்.
கிரிஷ்டாயம் மகா பிராஜ்ய பகுகந்தர நிர்ஜரான் நஹி பஷ்யாமி வைதேகீம் பிராணேபியோபி கரீயசீம். எங்க பார்த்தாலும் சீதா பிராட்டி கணையுமே என்னப்பா பார்க்கலாம் அப்படின்னு. சரி என்ன பண்ணலாம் வந்து விசேஷனாசிரமஸ்தானே ஹாசோயம் ந பிரசஸ்யதே அவகச்சாமி தே சீலம் பரிஹாச பிரியே பிரியே. நீ பரிஹாசத்துக்காக எங்கேயானா ஒழிஞ்சிருந்த எனக்கா நீ வந்துருமா சீத என்று சொல்ற. அப்ப கடைசியில ஒரே அழறேறான், என்ன மாதிரி பாபம் பண்ணவா இந்த லோகத்துல யாருமே கிடையாது. இப்ப தீர்மானம் பண்ணிட்டே சீத்தையை யாரோ தூக்கம் போயிட்டா இல்ல சீத்தையை யாரோ சாட்டு போயிட்டா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு. நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்னே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம். இந்த பூமியில என்ன மாதிரி பாபம் பண்ணவன் என்ன மாதிரி துளி கூட பாக்கியம் இல்லாதவா இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. சோகான சோகோ ஹி பரம்பராய மாமேதி பிந்தன் ஹிருதயம் மனஷ்ட. ஒரு சோகம்னா சரி ஏதோ ஒன்னு தாங்கிக்கலாம்னா இன்னொரு சோகம்னா தாங்கிக்கலாம், மேல 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 சோகமாவே வந்துட்டு இருக்குன்னாக்கா என்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் இந்த லோகத்துல யாருக்குமே இருக்காதுன்னு தோன்றது அப்படின்னா என்ன உனக்கு அப்படி வந்துருதுன்னு. அதுக்கு சொல்ற பூர்வம் மயா நூனம் அபிசிதானி பாபானி தத்ராய மத்யாபதிதோ விபாகஹ துக்கேன துக்கம் யதஹம் விசாமி. நான் எவ்வளவோ பாபம் பண்ணிருக்கேன், அந்த பாபம் பண்ணினதுக்குனுடைய பலன்லாம் மாத்திரம் வர ஆரம்பிச்சுட்டான். நாம பாபம் புண்ணியம் ரெண்டும் பண்ணுவோம், ரெண்டும் பண்ணினமானாக்க இது மாத்தி மாத்தி வரும். பாபத்தினுடைய பலன் துக்கானுபவம், புண்ணியத்தினுடைய பலன் சுகானுபவம். இப்ப இது மாத்தி மாத்தி வந்ததுன்னாக்க பரவாயில்ல, நாம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த பாபம் பண்ணினத்தினுடைய பலன் மாத்திரம் வரிசையா வந்ததுன்னாக்கா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா அதான் சொல்ற. ராஜ்ய பிரணாசா ஸ்வஜனைர் வியோகா பிதுரு விநாசா ஜனனி வியோகா சர்வாணி மே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி. ராஜ்ய பிரணாசம், முதல்ல ராஜ்யம் போயிட்டு இது பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ராஜாவா இருக்க வேண்டியவன் ஜேஷ்ட புத்திரனாக இருந்துட்டு இருக்கவன் ராஜ்யம் போயிட்டு இது முதல்ல போயிட்டு. சரி இது போச்சா வேற எதனா வந்துதான் அப்படின்னு அடுத்தது எதனா வந்ததுனா ஸ்வஜனைர் வியோகா. ராஜ்யம் இல்லட்டா கூட அதே அந்த ஜனங்களோட கூட அயோத்தி ஜனங்களோட கூட அயோத்தியிலேயே இருந்திருக்கலாமா, அதை விட்டுட்டு காட்டுக்கு போனோம்னு சொல்லியாச்சு. அந்த அயோத்தி ஜன நம்ம சேர்ந்தவர்களுடைய ஒரு பிரிவு வந்துருது. இது ரெண்டோட நின்றுதான் அப்பா பித்துரு விநாசா, அப்பாவே போயிட்டேன். ஜனனி வியோகா, சரி அம்மாவோட இருக்கலாம்னா அது வேணா முடிஞ்சதா, அதுவும் இல்லை. அவ அங்க இருக்கா, நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். சர்வாணிமே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி சர்வம் து துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் சரீரே வனமேத்ய க்ளேசம். இத்தனை துக்கத்தையும் ஒரு ஏதோ ஒருபடியா போனா போயிட்டு போறதுன்னு சமாளிச்சுட்டு இத்தனை 12 வருஷமா இந்த காட்டுல நான் இருந்துட்டு இருக்கேன், இத்தனை துக்கத்தையும் முழுங்குற மாதிரி ஒரு பெரிய துக்கம் எனக்கு வந்துருக்கு. சீதா வியோகா புனரப்யுதீர்ணம் காட்டேரி வாக்னி சகசோபதீத்தா. இந்த சீதா வியோகம் இருக்க ஒரு நெருப்பு அணைஞ்சு போற மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே, திடீர்னு சரால் அது மேல போட்டமானாக்கா அதுவும் ஏழப்புள்ளி சரால் அது மேல போட்டா குபில்னு பத்திக்குமே, அந்த மாதிரி இப்ப எனக்கு வந்துடுத்து. என்ன காட்டிலும் தௌர்பாகியசாலி லோகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு இது அழறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். லக்ஷ்மணர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் சொல்ல முடியல. கீழே பாக்குறேன் பச்சை லட்சண வைத்திய அங்கேருந்து போய் பார்த்தா ஒரு இடத்துல பாக்குறேன், அந்த வனது அங்க பட்சிகள்லாம் கேட்கறேன், மிருகங்கள்லாம் கேட்கச்சு, ராமர் அழகத பார்த்த உடனே அதுகெல்லாம் என்ன பண்றதா, ராமரை பாக்குறது தென் திசையை பாக்குறது, ராமரது பாக்குறது தென் திசையை பாக்குறது. இந்த லட்சணத்தை பார்த்த உடனே அவர் தீர்மானம் பண்ணிட்டு ஏதோ தெற்கு பக்கத்துல தான் போயிருக்க மாதிரி தோன்றது, ஆகையால நாமளும் அந்த தெற்கு பக்கமே போலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் அங்க பக்கம் போய் தேடிட்டு போலான்ட்டு போறார். அந்த தெற்கு பக்கத்துல போய் தேடிட்டு போகச்சே பார்த்தோம்னாக்க வழியில பார்த்தா அந்த பெரிய பெரிய காலடி ராட்சசனுடைய காலடி தெரியுது, அது பக்கத்துல பார்த்தா சின்ன சின்ன காலடியா சீதையனுடைய காலடி தெரியுது. இது இப்படி எப்படி இங்க ஏதோ நடந்திருக்கு, இது சீதையனுடைய காலடி ஆட்டம் தெரியுது, இது ராட்சசனுடைய காலடி ஆட்டம் தெரியுது,
இங்க பார்த்தோம்னா ஏதோ கனக பிந்து, அதாவது சீதையனுடைய ஆபரணத்துல இருந்து சிலதுல எல்லாம் கீழே விழுந்திருக்கு, இங்க ஏதோ நடந்திருக்குன்னு ராமர் நினைக்கிறாராம். வா இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம், இன்னும் போய் பார்க்கலாம்னா. அப்ப நினைச்சிருக்க என் சீதைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆபத்து நடக்கச்சே, இந்த தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுன்னாக்கா இப்ப இந்த எந்த ராட்சசன் இருக்கானோ, ராட்சசன் ஏதோ ராட்சசன் தான் தூக்கி போயிருக்கான், ராட்சசனாலதான் ஏதோ ஆபத்து நடந்திருக்குன்னு தெரியுது. இந்த தேவதைகள் எல்லாம் இருந்தேன்னா இல்லாட்டா என்னன்னு ஒரு மனுஷன் மாதிரி அவர் வந்து கோபப்படுறாராம். நான் என்ன பண்ண புரேபமே தாருதீமனிந்திதாம் திசந்தி சீதாம் எதி நாத்யமைதிலீம் சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம்யகம். இந்த வனதேவதைகளை பார்த்த நீங்கள தானே பார்த்துருந்தங்கோ, இந்த தேவதைகள்லாம் தானே பார்த்துருந்தங்கோ, ஏற்கனவே எப்படி சீதை இருந்தாலோ அப்படியே என்னிடத்துல கொண்டு சேர்க்கலன்னாக்க இந்த லோகத்தையே கவுத்து போட்டுருவன் நான், மொத்தம் போயிடும் பார்த்துக்கோ ஜாகிரதை, என்னுடைய பராக்கிரமம் என்னன்னு நினைச்சுட்டு அவர் அவ்வளவு வேகமா பேச ஆரம்பிக்கிறாராம். அப்ப லக்ஷ்மணர் முள்ள நிதானம் இது வரைக்கும் அவரும் கூட கூட தேடின்னு இருக்க நிதானமா சொல்றாராம் லக்ஷ்மணர். வன பார் உமக்குன்னு ஒன்னு இருக்கு, சந்திரன இடத்துல லட்சுமி இருந்துருக்கு, சூரியனிடத்துல பிரபா இருந்துருக்கு, வாயுனுடைய கத்தி இருக்குன்றது இருக்கு, ஆனா உன்னிடத்துல எல்லாமே இருக்கு, புகழும் இருந்துருக்கு, நீர் போய் எப்படி பண்ணலாமா, யார் தப்பு பண்ணானோ அவன மாத்திரம்தான் தண்டிக்கணுமே தவிர மொத்த பேரையும் தண்டிக்க கூடாது, ஆகையில யாருன்னு தேடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து போறேர் அடுத்தது போத்தான் ஜட்டாயு, ஜட்டாயுவ பாக்குறேர் லக்ஷ்மண. அதோ பார் ஜட்டாயு இருந்துருக்கேர் அப்படின்னு அந்த ஜட்டாவு ஜட்டாயு பார்த்த உடனே ஜட்டாயுன்ற புத்தி வரல, ஏதோ பெரிய கழுகு ரூபத்துல ஒரு ராட்சசம் வந்துட்டான், இவன் தான் சீதையை எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைச்சுட்டு ராமர் வில்லெல்லாம் போட்டு வில்லு அம்பெல்லாம் விட்டு சண்டை போறதுக்கு சித்தமா இருந்துருக்கார். கிட்ட போனா ஜட்டாயு, அந்த ஜட்டாயுக்கு குத்துயிரும் குலயிருமா இருந்துருக்க அந்த ஜட்டாயு வார்த்தை சொல்ற, தம் தீன தீனயா வாசேனம் ருதிரம் வமன்னு அபிபாஷத பட்சீச ராமம் தசரதாத்மஜம். வாயில நொற தள்ளிடுத்து, ரத்தம் கொட்டின்றது, வார்த்தை வரல யாருக்கு, ஜட்டாயுக்கு. அப்ப ராமனை பார்த்து அப்படியே தீனமான குரல் சொல்ற, சாதேவி மமச்ச பிராணா ராவணேன உபயம் ஹிருதம். சீதா பிராட்டியை மாத்திரம் ராவணன் தூக்கிம் போல என் பிராணனையும் தூக்கி போயிட்டான், எடுத்தும் போயிட்டான், ரெண்டும் போயிட்டு ராவணனுடைய ரதம், இந்த ரதத்தை நான் அழிச்சனார். தோபார் ராவணனுடைய சாரதி, என்னுடைய சிறகுனாலேயே அடி ரக்கையினாலே அடிச்சு அவனை சாகரிச்சு வந்தானு. அவன் சீதா சீதையை தூக்கிட்டு அவன் போயிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியல, அவனுக்கு விந்தோ நாமம் காக்குஸ்தோ புதத்து. அவன் தூக்கிட்டு போகச்சே அது விந்தம்னு ஒரு முகூர்த்தம், நாம என்ன பண்ணுவோம், ஏதான வஸ்து திருடு போயிடுத்துனாக்கா குறி கேட்கறது, இது ஆப்பிடுமா ஆப்பிடாதா என்று ஒரு குறி கேட்கறது. அந்த குறி எப்ப போச்சு சொல்லு, எந்த திக்குல போச்சு சொல்லு அப்படின்னு இவா கேட்பா. கேட்டா அந்த திக்கை பார்த்து சொல்லுவா, அந்த எந்த சமயத்தை பார்த்து சொல்லுவா, இந்த சமயத்துல போயிடுத்துனா, இந்த சமயத்துல போச்சுன்னா உனக்கு ஆப்பிடும், இந்த சமயத்துல போனா ஆப்பிடாதுன்னு சொல்லுவா. விந்தம்ன்ற முகூர்த்தத்துல ஒரு வஸ்துவை கணக்கு ஒருத்தன் எடுத்துட்டு போனான்னாக்கா அது அவனுக்கு நிலைக்காதான், யார் அந்த வஸ்துக்கு சுவாமியோ அவனிடத்திலேயே சீக்கிரம் போயிடும். இவன் ராவணன் உன் வஸ்துவை தூக்கி போனது விந்தம்ன்ற முகூர்த்தத்துல எடுத்து போயிருக்கான், ஆகையால அது அவனுக்கு நிலைக்க போறதில்ல, உனக்கே வந்து சேர்ந்துரும், நீ அதுக்கு உண்டான காரியத்தை நீ பாரு, நீ வேற ஒன்னும் விசாரப்படாத என்று ராவணன் அவனுடைய அனர்த்தத்துக்கு பண்ணிட்டான் அகையலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லி பிராணனை விட்டுட்டேரான். சர்வத்திரகலதிஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணகம். அப்ப ராமர் சொல்றேரான், நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சாதுக்கள்ன்றவா எல்லா இடத்துலயும் தான் இருந்துருக்கா, காட்டுல போயிருப்பான், அது மனுஷால தான் இருக்கணும், தேவதைகள்ல தான் இருக்கணும்ன்றது இல்ல, பிராணிகள்லயும் இருக்கு. பார் இந்த கழுகு எப்படிப்பட்டதா இருந்துருக்குன்றத பாரு. சூராக சரண்யாக சௌமித்ரே திரியோகி கதேஷு அபி. தெரியக்கா இருந்தா கூட, ஒரு பட்சியா இருந்தா கூட அதனிடத்திலயும் இருக்கு. சீதா ஹரணம் துக்கம் நமே சௌமிய ததாகதம் யதா விநாசோ ருத்ரஸ்ய மத்கிருதே ச பரந்தப. சீதை போயிட்டான்னு கூட எனக்கு கஷ்டம் இல்ல, எனக்காக பிராணனை இந்த கழுகு விட்டுருத்தேன்றதுதான், ஜடாய் போயிட்டேருன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
அந்த கழுக அப்படியே குத்திரும் குலையுமா இருந்து பிராணம் போன கழுக பட்சிய அப்படியே தடவுறாராம், தடவி அணைச்சுக்கிறாராம் ராமன். இது பாருங்க, அது என்ன பாக்கியம் பெற்றிருக்குன்றத பாக்கணும். அது அப்புறமா குரங்கு அணைச்சுக்க போறேன், அந்த கழுக தடவி அணைச்சுக்கிறேன். அதுவும் அது ஜீவத்து திசையில இல்ல, போயிட்டு திசையில. அப்ப இதுக்கு அகிதாக்னி சம்ஸ்காரம் பண்ணணும். பெரிய எப்படி பண்ணணும், அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. இமம் தக்ஷாமி சௌமித்ரே ஹதம் ரௌத்ரே நரட்சசம் யாகதரி யஜ்ஞசீலானாம் மாஹிதாக்னேஸ்ச யாகதிஹி அபுராவர்த்தினாம் யாச யாச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாதஹ கச்ச லோகான் அனுத்தமான் கிருத்தராஜ மகாசத்வா சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. அந்த ஜட்டாயுவை பார்த்து சொல்றார், என்ன சம்ஸ்காரத்தை அடைய போகிற நீ, அக்னிஹோத்திர யாகம் பண்ண வாழ்க்கெல்லாம் எந்த கத்தியோ அந்த கத்திக்கு நீ உத்தமமான கத்திக்கு சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா சொர்க்கலோகத்துக்கு போ. பூமி தானம் பண்ண வாழ்க்கெல்லாம் என்ன கத்தியோ அந்த கத்திக்கு போ. யுத்தத்துல புறமுதுகு காட்டாமல் போனவாள் இருக்காளே, அவளுக்கு என்ன கத்தியோ அந்த கத்தியத்துக்கு போ. அப்புனராவர்த்தி ரூபமாக இருந்திருக்கிற சாக்காத்து சிவை குண்டம் போகணும்னா கூட அந்த கத்திக்கு போ. எதனால உனக்கு இதெல்லாம் போக சொல்றேன், நான் சொல்றேன் நீ போ அப்படின்னு. மயாத்வம் சமனுஜாத்த கச்சா அப்படின்னு. இவர் ராமர் வெறும் மனுஷர். இந்த மனுஷரா இருந்திருக்கிற ராமர் நான் அனுப்பிக்கிறேன்னு சொல்லச்சு, இது போய் இவருக்கு அனுப்பிக்க முடியுமா அப்படின்னா, லோக திருஷ்டியில மனுஷர் இவரை பார்த்த உடனே இவர் நிஜமாவே பெருமாள். அப்ப தன்னுடைய அவதாரத்தை செய்யும் சில சமயத்துல காண்பிக்கிறேன்றது இருக்க இந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சே காண்பிக்கிறேன். நீ எல்லாமே ஓணுனாலும் போ, கொஞ்ச நாள் சொர்க்கலோகத்துல இரு, யாக யாயஜுக்கள் எல்லாம் பண்ணது, கொஞ்ச நாள் இன்னொரு சொர்க்கம் இதுக்காக, அதாவது யுத்தத்துல புறமுதுகிட்டு போகாத வாளுக்காக உண்டான ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு அங்க போய் இது பண்ணு. பூமி தானம் பண்ண வாளுக்கு என்ன சொர்க்கமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு ஓணுன்னா கூட நீ சீவைகுண்டத்துக்கு வா. சீவைகுண்டம் கொடுக்கறதுன்றது ராம பெருமாள் உத்தரால்தான் முடியும். ஆகையால அந்த பெருமாள் இந்த இதுக்கெல்லாம் நீ என்ன புண்ணியம் பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, என்னால சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனாக ஆற இருக்க, அதுதான் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன். ஆகையால் நீ போயிடும். இப்போ அத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்தராஜ தேக திதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிண்யா பக்தஜன தாட்சிண்யா என்று ராமனை ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி. பக்தஜனமாக இருந்திருக்கிற கிருத்ர ஜட்டாயுனிடத்துல ஒரு பரிவை காண்பித்தவர் ராமர். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு போறேன், போன அவருக்கு ஜட்டாயு சொல்ற எப்படி போலாம் என்னன்னுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ போகச்சு அந்த விராதன்னு ஒரு அசுர கபந்தன், அந்த கபந்தன் வந்திருக்கான். கபந்தனுடைய கையில மாட்டின்ட்டா இவா ரெண்டு பேரும். அந்த கபந்தனுக்கு தலையே வயத்தலை இருந்துருக்கு, கை எவ்வளோ நீளமானா போகும் அவனுக்கு அந்த பாகம். அந்த கைக்குள்ள இவா ரெண்டு பேரும் மாட்டின்ட்டா, மாட்டின்ட அந்த கையால போட்டு மூடுறான். மூடிஞ்சா அப்படியே பிசிஞ்சிட்டாக்கா ரெண்டு பேரும் ஹாஹா. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த கபந்தன் கையில தான் மாட்டிக்கணுமா. இப்ப லக்ஷ்மணா சொல்றாரு, நான் வேணா போனா போயிட்டு போறது, பலி என்ன பலி கொடுத்துரும், நீ போயிடு. ஸோ இவா ஏதோ கிருத்தராஜ சொல்லியிருக்கார், சீத்தை எங்கேயோ இருக்கா தேடிண்டு போலான்னு சொல்லியிருக்கார். ஆகையால நீ போய் சீத்தையை தேடிண்டு போய் சீத்தையும் நீயுமா 14 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு போயிட்டு ராஜபாரம் பண்ணிட்டு நேரிகிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கான. அப்ப இவ ரெண்டு பேருமா சேர்ந்து தீர்மானம் பண்ணிட்டு அந்த கபந்தனுடைய கையை வெட்டிடுவோம் அப்படின்ட்டு. கபந்தனுடைய கையை வெட்டின உடனே கபந்தன் யாருன்னா, அவன் ஏற்கனவே ஒரு கந்தர்வனா இருந்தவன், அவர் ஒரு தேவதா விசேஷமா இருந்தவன். அவன் பிரம்மாவின் இடத்துல வரப்பிரசாதம் வாங்கிட்டதுனால புராராம் மகாபாகோ மகாபாலம் அந்த வரத்துனால அவன் என்ன பண்ணிருக்கான்னாக்க, எனக்கு தீர்க்க யாராலையும் அழிக்க முடியாது, தீர்க்காயுசுன்னு சொன்ன உடனே இந்திரன் இடத்துலயே சேஷ்டை பண்ண ஆரம்பிச்சானோ, இந்திரன் வஜ்ராயுதத்தால போட்டு அடிச்சான்னாக்க அவன் தலை உள்ள போயிடுச்சு. தலை உள்ளிட்டா தீர்க்காயுசா இருக்கணுமே, நான் எப்படி சாப்பிடுறது என்ன பண்றதுன்னு, உன் வயத்துல தலை இருக்கும், உன் கை எவ்வளவு நேரம் வேணா நீண்டு போயிடணும், ஐயோ இப்படியேதான் நான் இருக்குமா. ராமன் லக்ஷ்மணர் ரெண்டு பேர் வருவா, யார் வந்து உன் கையை என்னைக்கு வெட்டுறாலோ அன்னைக்கு மறுபடியும் பழைய ரூபம் உனக்கு வந்துடும், ஆகையால நீ வந்துடும் சொன்னானா அந்த பழைய ரூபம் வந்துடுத்து. இப்ப நான் சொல்றேன் உனக்கு சகாயம், புத்தி சகாயம் நான் பண்றேன், நீ இந்த சீத்தையை தேடிட்டு போறியே அதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனேனாக்கா அங்க சுக்ரீவன் இருப்பான், அந்த சுக்ரீவனை பார்த்தேனாக்கா சுக்ரீவனுக்கு தெரியாது கிடையாது, அவன் உனக்கு சகாயம் பண்ணுவான்னு இடத்த சொல்லி அனுப்பிக்கிறானா அந்த கபந்தன். அதுக்கு முன்ன நீ ஒன்னு போ, அங்க மாதங்க மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல ஒரு சபரி இருந்துருக்கா,
சபரின்றது ஒரு வேடு வச்சுன்னு ஒரு அவ்வளவுதான் சொல்ல, பேர் கூட சொல்ல தெரியல. அவ சபரி இருப்பா அவள்கிட்ட போகணும், அவ உனக்காக தான் காத்துட்டு இருக்கா அவள்கிட்ட போகணும். அந்த சபரின்ட்டு போனா அந்த சபரி எப்படிப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கான்னு, சபரி ஜென்மாந்தரத்துல பெரிய தபஸ் பக்தி யோகம் பண்ணி அதனால அவள் சித்தி அடைஞ்சவள். இந்த பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. பக்தி யோகம் பண்ணவானா கூட நமக்கு மோட்சம் வரும். ஆனா மோட்சம் எப்ப வரும்னாக்க, பலன் கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு கர்மா இருக்க அந்த கர்மாவனுடைய பலத்தை அனுபவிச்ச பிற்பாடுதான் மோட்சம் கொடுக்கும். நாம ஏதோ ஒரு பாப்பமோ புண்ணியமோ பண்ணிருக்கோம், அந்த பாப புண்ணியத்தினால இப்ப மனுஷனா இருந்து நாம ஒரு பக்தி யோகத்துல எழுதிடும். அந்த பாபத்தின அந்த கர்மாவனுடைய பலன் என்னன்னாக்க, ஒரு ஜென்மா மனுஷனா இருக்கணும், அடுத்த ஜென்மா மனுஷன்லயே இப்ப இந்த ஜென்மால பிராமணனா இருக்கும், அடுத்த ஜென்மால ஒரு சூதரனாகவோ இன்னொரு வேற ஏதோ ஒரு இது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஜென்மா நமக்கு கிடைச்சு, அது வரைக்கும் அந்த முதல் பலன் கொடுக்க ஆரம்பிச்சு தன்னுடைய கர்மா அந்த பிராரப்த கர்மா அவனுடைய பலனா இருந்ததுன்னாக்க, அது வரைக்கும் நாம அனுபவிச்ச பிற்பாடு அதுக்கப்புறமா அந்த பக்தி யோகத்தினுடைய சித்தியினால மோட்சம் வரும். இவ ஜன்மாந்தரத்துல பக்தி யோகம் பண்ணி அவளுக்கு சித்தி அடைஞ்சவள். இப்போ அதனுடைய பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிற ரீதியில பேர் கூட சொல்ல முடியாத ஒரு சபரியாக இருந்திருக்கா என்று சித்தமா இருக்கு. அப்போ அவளை பார்த்து சொல்ற, அப்ப அந்த சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போறார் ராமர். அந்த சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போன பிற்பாடு அந்த சபரி வந்து இவருக்கு ராமருக்கு விசேஷமா புரஸ்காரம் பண்றா. இதெல்லாம் சொல்றது அவ எச்ச பண்ணி கொடுத்தா அப்படி இப்படின்றதுலாம் இல்ல. இதமே இது நல்லது இது நல்லது, இது இனிப்பா இருக்கும் இது புளிப்பா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்றது சொல்றது தான். தவிர எச்ச பண்ணி எல்லாம் அவ கொடுக்கல. நான் மகர்ஷிகளுக்கெல்லாம் சுசுரூஷ பண்ணியிருந்தேன், உனக்கு நான் சுசுரூஷ பண்ணி இதுக்காகவே இத்தனாலும் காத்துருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு நான் போனோம்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த சபரிக்கு அவ மோட்சத்துக்கு போற அதை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கான் பெருமாள். அகையாலதான் சபரி மோட்ச சாட்சி பூத்தான்னு சொல்லி சொல்ற. அகையால அவஞ்ச மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூத்தான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம். லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.